திருச்சி மாவட்டம் எம்ஆர் பாளையம் காப்புக்காட்டில் உள்ள 9 யானைகள் வெயிலின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள குதூகலமாக தண்ணீர் தொட்டியில் குளித்து மகிழ்ச்சி அடைந்தன. திருச்சி மாவட்டம் எம்ஆர் பாளையம் காப்புக்காட்டில் 2 கோடி ரூபாய் செலவில் யானைகள் மறுவாழ்வு மையம் கடந்த 2019 தமிழக வனத்துறை சார்பில் தொடங்கப்பட்டது. சரியான பராமரிப்பு இல்லாத 9 யானைகளை கொண்டு வந்து வனத்துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. யானைகளுக்கு நீர் என்றாலே அலாதி பிரியம். நீர் ஓடைகளிலும் சரி, தேங்கிய குட்டைகளிலும் சரி, யானைகளை அங்கே அழைத்து சென்று விட்டால் போதும், கும்மாளத்திற்கும் குதூகலத்திற்கும் அளவே இல்லை. தற்போது வெயில் காலம் தொடங்கிவிட்டதால் எம்ஆர் பாளையம் காப்புக்காட்டில் 9 யானைகளும் காலை, மதியம், மாலை என 3 நேரங்களிலும் யானைகளுக்கு என பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட நீச்சல் தொட்டியில் குதூகலத்துடன் உற்சாகமாக குளிகள் போட்டு நீந்தி விளையாடி மகிழ்கின்றன. மேலும் ஷவர் குளிகளிலும் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றன. அதிலும் ரூபாலி, ஜெயந்தி 2 யானைகளும் படுச்சுட்டியாக நீரில் விளையாடி வருகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் யானைகளின் கால்களை சுத்தம் செய்வதற்காக சிறிய தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வெயிலில் இருந்து பாதுகாப்பதற்கு மண் குழிகளில் உற்சாகமாக மண்ணை அள்ளி முதுகில் போட்டு விளையாடி வருகிறது. மேலும் யானை பாகன் சொல்லிற்கேற்ப மௌத்தார்கன் வாசித்து விளையாடி மகிழ்கின்றன. வெயில் அதிகமாக இருப்பதால் யானைகளுக்கு தர்பூசணி, வாழைப்பழம், முலாம்பழம், முட்டைகோஸ், பசுந்தாள் என பல்வேறு வகையான பழங்கள் கொடுக்கப்படுகின்றன. யானைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருச்சி மண்டல வனத்துறை அலுவலர் சதீஷ் மேற்பார்வையின் கீழ் திருச்சி மாவட்ட வனத்துறை அலுவலக கிரேன் மற்றும் வனத்துறை அலுவலர்கள் செய்து அதனை கண்காணித்து வருகின்றனர்.